வணக்கம் நான் டாரோ கிராண்ட் மாஸ்டர் இந்த மாதத்துக்கு உண்டான அதாவது வரக்கூடிய மார்ச் மந்த்துக்கு உண்டான பாபாவோட மெசேஜ் என்ன ஒவ்வொருத்தரும் இங்க பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பாபா என்ன மெசேஜ் கன்வே பண்றாரு அப்படின்றத பார்ப்போம் இந்த மெசேஜ் பார்க்குறவங்க எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற ஏஞ்சல் நம்பரும் சேர்த்து டைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் ஓம் சாய்ராம்னா நமக்கே தெரியும் பாபாவோட பாபாவை நினச்சி நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் ஏஞ்சல் நம்பர் என்னன்னா நம்ம எக்ஸாம் சக்சஸ்க்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஸோ இப்போ வந்து எக்ஸாம் டைம் எல்லாம் எத்தனை குழந்தைங்க போர்டு எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க எத்தனை பேரண்ட்ஸ் வந்து அதில் பிஸியாக இருக்காங்க எவ்வளோ போர்டு எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப நல்லா படிக்கிறாங்க நிறைய பேர் வந்து நிறைய கால்ஸ் வந்துச்சு அவங்களுக்கு உண்டான ப்ளெஸ்ஸிங்ஸ் வேணும் நம்ம இப்போ உங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து யாரெல்லாம் குழந்தைங்க எக்ஸாம்க்கு போறாங்களோ இல்ல உங்களோட உங்களோட ரிலேட்டிவ்ஸோட போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்கள நினச்சி நீங்கள் இப்போது நம்ம நம்ம இப்போ பாபா கிட்ட வேண்டிக்கிறோம் அவங்க நல்லபடியாக எக்ஸாம் எழுதணும் ஸோ நீங்கள் யாரெல்லாம் அவங்களோட மைண்டில் வராங்களோ பர்டிகுலராக அவங்க நினச்சி நல்லபடியாக அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் ஏன்னா இதில் வந்து அவங்களுக்கு போர்டு எக்ஸாம்ஸ் லைஃப் சேஞ்சிங் ஈவெண்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக நம்ம பாபா கிட்டே வேண்டி பாபாவோட பிளஸிங்ஸை அவங்களுக்காக நம்ம கொடுக்குறோம் ஸோ ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் அப்படின்ற மெசேஜ் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு உண்டான ஹீலிங் செஷனும் வந்து இருக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி டுவெண்ட்டி நைன் லீப் இயர் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் ஸோ ரொம்ப ஸ்பெஷல் டே அந்த டேயில் வந்து போர்டு எக்ஸாம் எழுத போகிற குழந்தைங்களுக்காகவே இந்த ஹீலிங் செஷன் கொடுக்கணுன்றனால இந்த டேயில் ஹீலிங் செஷன் இருக்குது ஸோ இதில் யாரெல்லாம் கலந்துக்கணுன்னா இப்போ எக்ஸாம்ஸ் எழுத போகிற குழந்தைங்க இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக படிச்சிட்ருக்காங்கன்னா அவங்க வந்து கலந்துக்கலாம் இல்லை வேறு ஏதாவது எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் கலந்துக்கலாம் இதில் வந்து மைண்ட் வந்து ரொம்ப அந்த ஒரு சிலருக்கு எக்ஸாம் ஃபியர்லாம் இருக்கும்ல அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபோக்கஸ்டாக நல்லா படிக்கக்கூடிய திறன் இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த பிளெஸ்ஸிங்ஸோடு சேர்த்து நல்ல எக்ஸாம் ஸ்கோரும் பண்ண முடியும் ஸோ ஹீலிங் செஷன் வந்து டுவெண்ட்டி நைன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான ஹீலிங் செஷனில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் கால் இல்லை வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க ஸோ நம்ம அங்கே ஹீலிங் செஷனில் உங்களை மீட் பண்ணுறேன் அழகாக ஹீலிங் எனர்ஜியும் ரிசீவ் பண்ணுவீங்க அதுக்கு மேலே உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டேரட் ரீடிங் பார்க்கணும் உங்களுக்கு பர்சனலாக வேறு ஏதாவது கேள்விகள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம டேரட் ரீடிங்கில் உங்களுக்கு என்ன சொல்யூஷன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வந்து லாஸ்ட்டு மந்த்து ரீடிங்கில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர்னா அவ்வளோ ஆயிரக்கணக்குக்கு மேலே அது நான் உட்காந்து அதெல்லாம் மெசேஜை படித்து எடுக்கிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு ஸோ அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படியே பார்க்கலேயே வந்து பயங்கர கூஸ் பம்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு விஷயம் ஸோ அதில் அவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணதில் சில வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாபா கிட்டேருந்து கிடச்சிது என்ன மிராக்கிள்ஸ் நடந்ததுன்னு ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அதை வந்து நான் அவங்க உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் அதுக்கு மேலே உங்களோட லைஃப்பில் பாபானால் ஏதாவது மிராக்கிள்ஸ் நடந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ பாபா என்ன மிராக்கிள் வந்து உங்களோட லைஃப்பில் காமிச்சாரோ அந்த மிராக்கிள்ஸை வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நான் கம்ப்ளீட்டாக பாபாவோட கமெண்ட்ஸ் மட்டும் எப்போவுமே வந்து ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து படிச்சுருவேன் அதை நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் உங்களுக்கே தெரியும் நான் ஒவ்வொரு சொல்லியிருந்தால ஃபஸ்ட் டே பாபா இது வந்து ஷிரடி கோயிலில் வாங்கின டைரி தான் ஸோ இதில் தான் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜையும் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு வரேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஸோ உங்களுக்கு எதுவும் மெசேஜஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு மந்த் ரீடிங்கில் நான் நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா இப்போ நம்ம பாபா வந்து கும்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னா பாபாவை கும்பிட்றது அவ்வளோ பெரிய டஃப்பான ஜாபே கிடையாது ரொம்ப 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 ஈஸி உங்களோட லவ் மட்டும் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா போதும் பாபா தானே வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று எல்லா பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுப்பாரு நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் ஸோ இப்போ பாபா வந்து எப்படி அந்த பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எடுக்கிறதுனா அவரை பற்றி நீங்கள் நினைக்கிறது அவரை பற்றி சில சின்ன சின்ன ஓம்சாயராம் மந்திரமே நமக்கு போதும் ஸோ அந்த சின்ன சின்ன மந்திரங்கள் சொல்கிறது அவரை பற்றின கதைகள் படிக்கிறது இதுலேயே வந்து நம்ம பாபா கூட நல்லா கனெக்ஷன்ஸ் ஆக முடியும் அந்த எனர்ஜி பாண்டிங் சூப்பர் சூப்பராக ஆக முடியும் அதில் தான் நமக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸை வந்து ரிசீவ் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் இந்த செஷன்லேயுமே வந்து உங்களுக்கு பாபாவோட மிராக்கிள்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் இது வந்து சும்மா கதை கிடையாது நான் இப்போ சும்மா கதையெல்லாம் சொல்லலை இங்கே ட்ரூ ஸ்டோரிஸ் அவங்களோட லைஃப்பில் நடந்த மிராக்கிள் மக்கள் ஷேர் பண்ணதை நான் உங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன் ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் கண்டிப்பாக பாபாவை நினச்சி நம்பிக்கையோடு இருக்கப்போ ஹண்ட்ரட் நடக்கும் ஓகே இது சொல்கிறேன் இப்போது இப்போ ஒரு செவன் எயிட் நைன் கிட்டே நோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே பாபா என்னை மன்னிச்சுடுங்க இங்கே எதாவது கமெண்ட்ஸை நான் யாராவது ரொம்ப நல்லா டைப் பண்ணி எதாவது என் கண்ணுக்கு படாமல் மிஸ் ஆயிருந்ததுன்னா பாபா என்னை மன்னிச்சிடுங்க அவங்க வந்து நான் யாராவது பேரை மிஸ் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து நான் நோட் பண்ணிடுவேன் எங்கேயாவது ஒன்றில் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா கூட நெக்ஸ்ட்டில் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் யார் யார் என்ன நம்ம லேட்ஸ் நடந்துச்சுன்னு சொன்னாங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து அட் மாயா பாலா ஜீரோ த்ரீ அப்படின்ற ஐடியிலேருந்து இவங்க வந்து பாபா கோயிலுக்கு போயிருந்துருக்காங்க அப்போ அந்த புதுசாக ஒரு கோயிலுக்கு போயிருப்பாங்க போல் அங்கே வந்து பாபாவோட முகஜாடை பார்க்குறப்போ இவங்களோட சன் மாதிரியே இருந்துச்சு இவங்களோட பையன் மாதிரியே அந்த முகஜாடை இருந்தவொடனே இவங்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தில் பாபாவோட பிளெஸ்ஸிங்கில் வந்து நமக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கனெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து அவங்க அங்கேயே வந்து அவங்களுக்கு ரொம்ப அழுகை வந்துருச்சாமா ஸோ இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களோட மாமா பொண்ணு கல்யாணி வருஷமா குழந்தை பாப்பாவுக்கு வந்து இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த மாமா பொண்ணும் வந்து சாய்பாபாட்ட நான் வேண்டிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து இன்னும் வந்து குழந்தையே பிறக்கலன்ற ஒரு ஃபீலும் வந்து பண்ணியிருந்துருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாயாபால ஐடி போட்டிருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை பாபாவை நினச்சி உனக்கு எப்படி நடக்காமல் போகும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு பயங்கர நம்பிக்கையாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து பிளான் பண்ணி ஒரு நாள் ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போன மந்த் என்னென்னா ஜான்வரி மந்த்து ரெண்டு பேரும் வா நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன் பாபாட்ட நான் சொல்கிறேன் வா உனக்கு எப்படி நடக்காமல் போயிடும் அப்படின்னு வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க இவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே பாபாட்ட வேண்டுதல் பண்ணிட்டு வ வந்துட்டு வந்த உடனே இவங்க த்ரீ மந்த்ஸ் கழிச்சுட்டு வந்து கன்சீவ் ஆயிட்டேன்னு வந்து சொன்னாங்களாம் அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமா நாங்க வந்து அஞ்சு வருஷம் குழந்த இல்லாம கன்சீவ் தான் தெரியும் அந்த கஷ்டம் எப்படி அப்படின்ட்டு சோ அந்த ஹாப்பினஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்தரும் வந்து என்ஜாய் பண்ணி அது ரொம்ப அவங்களோட மெசேஜ்ல வந்து அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சது மாயாபாலா இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா மெராக்கிள்ஸ் நடத்தி காட்டிகிட்டே தான் இருக்க போறாரு பாபா ஓகே அடுத்தது வந்து இவங்க யூசர் நேம் வந்து நம்ம அட் யூசர் சம்திங் போட்டிருக்கு இவங்களோட பேர் வந்து முருகேஸ்வரி ஓகே முருகேஸ்வரன்றவங்க இந்த கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க முருகேஸ்வரி சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய மிராக்கிள்ஸ் பாபா காட்டிகிட்டே தான் இருக்கார் ஒன்று ரெண்டு மிராக்கிள்ஸில் நிறைய காட்டிகிட்டே தான் இருந்திருக்காரு இவங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாபா யாருன்னே வந்து எனக்கு தெரியாது அவர் யார் என்ன அப்படின்றதே வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது அந்த டைம் பீரியடில் டைரக்டாக ஷீரடியிலிருந்து பாபாவோட அநேகமாக அவங்க ஸ்டாச்சு சொல்றாங்கன்னு நினைக்கிற ஷீரடியிலேருந்து இருந்து நேராக எங்கள் வீட்டுக்கு வந்து பாபா வந்தாரு அப்போதான் வந்து பாபான்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்றதே வந்து எனக்கு தெரியும் அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு மூணு அபார்ஷன்ஸ் ஆகிருந்தது அம்மா கண்டினியூஸாக மூணு அபார்ஷன் ஆகி அவங்களோட உடம்பு ரொம்ப வீக்காக இருந்திருக்கு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க திருப்பி வந்து இப்போ கன்சீவ் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப உடம்பில் வந்து ஏதாவது ஒரு பகுதி வந்து பாதிக்கப்படும் அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப வீக்காக இருக்கீங்க அப்படின்னு ஏன்னா மூணு அபார்ஷன்ஸ் ஆகிருக்கு அவங்களுக்கு ஸோ அதனால வெயிட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க இவங்க ரொம்ப மனக்கவலையில் இருந்திருப்பாங்க போல் அந்த டைமில் வந்து பாபா வீட்டுக்கு வராரு அப்போ தான் இவங்க பாபாவை கொஞ்சம் பிலீவ் பண்ணி தான் வந்து ஒரு வேண்டுதலில் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த டைம்ல வந்து அவங்க பாபா வந்து ஃபோர்த்து மந்த் வந்து இவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க அது வந்து பயங்க கன்சீவ் ஆகி பாபா கூடையே என்னை பார்த்துட்டாரு நான் கன்சீவ் ஆகி குழந்தை பிறக்கிற வரைக்குமே பாபாவோட கைடன்ஸ்லேயே தான் இருந்தேன் அவரோட பிளெஸ்ஸிங்ஸ்லேயே தான் இருந்தேன் இவங்களை ரொம்ப நல்லா சென்ஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப உருகி சொல்லியிருந்தாங்க இதில் ஸோ வந்து டாக்டர் சொன்னதுக்கும் மீறி இவங்களோட உடம்பு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்து இருந்திருக்கு அவங்களுக்கு ஸோ அது சில நேரம் சொல்லுவோம்ல டாக்டர்ஸே சில நேரம் சொல்லுவாங்க இனிமேல் வந்து கடவுள் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சில நேரத்துக்கு ஸோ அதையும் மீறி இவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகி நல்லபடியாக பெண் குழந்தை பிறந்திருக்கு அந்த பெண் குழந்தைக்கு சாய் வைஷ்ணவி அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க சாய் வைஷ்ணவி ஒரு பிளெஸ்டு பேவியாக தான் இருக்கும் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் பாபா இவங்க கூடையே இருந்து அந்த குழந்தைய கொடுத்ததுக்கு அப்போ வந்து சாய் மா வைஷ்ணவின்னு நேம் வச்சது கூட பாபா மடியில் வச்சு தான் இவங்க வந்து பேர் வச்சோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்புறம் இன்னும் வந்து அவங்க வந்து பாபாவை பற்றி லவ் யூ அப்பா லவ் யூ சாய் பாபா லவ் யூ செல்லக்குட்டி அப்படின்ட்டு அப்படியே நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அது கூடயே சேர்த்து ஏன்னா அவங்களோட ஹாப்பினஸ்ஸை இது மூலியமாக வெளிப்படுத்தினாங்க ஸோ இவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க சூப்பர் ஓகே அடுத்தது வந்து சரண்யா ஜெபின் சரண்யா அப்படின்ற இருந்து இவங்க வந்து ரொம்ப பெரிய மனக்கஷ்டத்துல இருந்திருக்காங்க அந்த மனக்கஷ்டத்துலேருந்து மீண்டு வரவே முடியல அவங்களால ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிருந்திருக்காங்க த்ரீ மந்த்ஸ்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டிப்ரெஷனில் இருந்துட்டு இருந்திருக்காங்க இப்போ தான் இந்த டைம் பீரியட்ல தான் வந்து இவங்க பாபாவை வேண்ட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க அந்த வேண்டுதல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சா அந்த கம்ப்ளீட்டாக அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்து ஹாப்பியாக இப்போ இருக்கேன் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இன்னொரு சாட்சியும் வந்து நான் பாபாவை பத்தி சொல்லணும் இதுவே பெரிய கமெண்டா போட்டிருந்தாங்க இன்னொரு கமெண்ட் போட்டு இன்னொரு சாட்சி சாட்சி நான் வந்து பாபாவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பர்சன் வந்து இவங்கள ரொம்ப ஏமாத்திட்டே இருந்திருப்பாங்க போல் இவங்களும் அது தெரியாமல் இவங்க கூடையே இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு ஒரு டைம் வந்து சந்தேகம் வந்துச்சா இவங்க நம்மக்கிட்ட ரொம்ப பொய் சொல்கிறாங்களோ ரொம்ப நம்மளை வந்து சீட்டிங் பண்ணுறாங்களோ அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்க பாபா கிட்ட நான் கேட்டேன் பாபா வந்து இவங்க கண்டிப்பாக இவர் வந்து ஒன்றை ஏமாத்திட்டே தான் இருக்காரு நீ இந்த இதுலேருந்து விட்டு வெளியே வா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிருக்கு ஸோ அந்த மெசேஜ் கிடச்சி அவங்க வந்து அதே மாதிரி அந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த அந்த பர்சனை விட்டு பேசுகிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணி வெளியே வந்துட்டாங்களாமா அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் நிறையா ஏமாற்றப்பட்டதுலேருந்து நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு பெரிய மெசேஜஸ் போட்டிருந்தாங்க அது பாபா எப்பவுமே கைட் பண்ணிவிடுவார் ஓகே அடுத்தது வந்து திவ்ய பாரதி ஓகே திவ்யா பாரதி வந்து பெரிய கமெண்ட் போட்டிருந்தாங்க ரொம்ப லாங் கமெண்ட் போட்டிருந்தாங்க அழகா தமிழில் டைப் பண்ணியிருந்தாங்க பாபா வந்து இவங்களோட லைஃப்பில் ஒ ஒரு ஒரு விஷயம் இல்லை ஒவ்வொரு விஷயத்துலேயுமே வந்து மெராக்கல்ஸ் வந்து காட்டிகிட்டே தான் இருக்கார் ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து கைட் பண்ணிட்டே தான் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க பர்டிகுலராக இதுன்னே சொல்கிறது கூட எனக்கு இல்லை எல்லாமே அவர் அது இருந்தார் இன்ஸ்டண்ட்டாக இவங்க வந்து பாபாவை நினைச்சு கேட்டாங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா இவங்களுக்கு வந்து மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது ஒரு டிலே டைம் கூட இல்லை எனக்கு இன்ஸ்டண்டா வந்து மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளோட லாஸ்ட்டு ரீடிங்கில் வந்து நம்பர் ஒன் வந்து நினச்சிருந்துருக்காங்க அந்த நம்பர் ஒன் நினச்சிருந்து அவங்களுக்கு ரொம்ப அழகாக அப்ளை ஆயிருந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க அவங்களோட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலி வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது ஃபினான்ஷியல் வந்து அந்த நம்பர் ஒன்ல வந்த நம்ம ஒரு மெசேஜ் வந்து அவங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸை கொடுத்து அவங்களால வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க நன்றி அதுக்கப்புறம் இவங்க வந்து பாபா வந்து என்னோட லைஃப்ல வந்து பாபா ஒரு பார்ட்டா இல்லை என்னோட லைஃபே தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து எக்ஸாமுக்கு படிச்சிருக்காங்க சர்வீஸ் எக்ஸாமுக்கு இவங்க அவ்வளோ எஃபர்ட் போடவே இல்லை போல ஆனால் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரில எஃபர்ட் போடாமல் பாஸ் ஆகியிருந்துருக்க முடியாது ஆனால் அந்த எஃபர்ட் வந்து ரொம்ப பேஷனேட்டாக போட்டிருந்துருக்கணும் பாபாவோட பிள ப்ளெஸ்ஸிங்ஸில் அதுதான் நான் சொல்கிறேன் ஸோ நான் ஆனால் இவங்க சொல்லியிருந்தது நான் எஃபர்ட் போடாமல் எனக்கு எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னே தெரில நான் பாபாவை மட்டுமே வேண்டுனே எனக்கு வந்து நான் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி சர்வீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க அதே மாதிரி மேரேஜும் அவங்களுக்கு பிடிச்சவங்களோட அது அது என்ன தமிழ் எனக்கு கொஞ்சம் புரியல அந்த இடத்த

இவங்க வந்து ரொம்ப பெரிய மிராக்கள் வந்து என் லைஃப்பில் நடந்துச்சு இவங்களோட ஆறு ஆறு வருஷமாக இவங்களோட பையனும் மருமகளும் வந்து பிரிஞ்சு இருந்தாங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரெண்டு பேரும் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸில் சேர்ந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்காங்க ஸோ இவங்க வந்து எல்லாமே பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருந்தாங்க அடுத்தது இவங்களும் லாங் மெசேஜ் பட் நான் ரொம்ப நிறையா இருக்கனால உங்களுக்கு குட்டியாக சொல்கிறேன் சரண் சரண் ஹரி சரண் வந்து என்ன சரண்ஹரி வந்து இவர் வந்து வீடியோ நம்மளோட மந்த்லி ரீடிங் பாபா மெசேஜ் வந்து பார்த்துட்டு இருந்தாராம் நடுவுல வந்து பாஸ் பண்ணிட்டு வீடியோ ரன் பிளே ஆயிட்டு இருக்க வீடியோ வந்து நடுவுல பாஸ் பண்ணிட்டு எதுக்காக எந்திரிச்சு போயிருக்காரு ஸோ அப்ப எந்திரிச்சு போகிறப்ப நடுவுல வந்து கரெக்டா இவங்களோட பிடிச்ச சாங் பாபாவோட இவங்களோட ஃபேவரட் சாங் வந்து கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தாங்களா பாபா கேட்டாங்களாம் அப்போ வந்து பாபாவோட ஃபோட்டோவும் பார்த்தாங்களாம் அது கரெக்டாக இந்த வீடியோவை நம்மளோட வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கொஞ்சோண்டு கேப்பில் இவங்களோட ஃபேவரட் சாங் ஏன்னா வந்து சில நேரம் வந்து ஒவ்வொரு விஷயம் அவங்க அவங்களுக்கு மட்டுமே தான் புரியும் இந்த கனெக்ஷன் இருக்குது நம்ம இந்த பர்சன் கூட வந்து நம்ம நல்ல பாண்டிங் இருக்குது இவங்க நமக்கு ஒரு மெசேஜ் இந்த கடவுள் தர்றாங்க அப்படின்னு அந்தந்த டைம்ல தான் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இதுவும் சோ இவங்க வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து இவங்களுக்கு பயங்கர மிராக்கலா இருந்துச்சு அந்த நடுவுல கரெக்டாக எனக்கு கேட்ட விஷயம் அப்படின்னாங்க அடுத்தது அனிதா கிருஷ்ணன் ஜி அனிதா கிருஷ்ணன் ஜி சொல்லியிருக்காங்க இவங்க வந்து நம்பர் த்ரீ சூஸ் பண்ணியிருக்காங்க நம்பர் த்ரீயில் வந்து லாஸ்ட்டு மந்த் ரீடிங்கில் நம்பர் த்ரீயில் வந்து நான் ஓம் சாய்ராம் சாண்டிங் வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் ஓம் சாய்ராம் சாண்டிங் வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னாங்களா ஓம் சாய்ராம் சாண்டிங் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அதில் தான் வந்து அவங்க பெரிய மிராக்கல்ஸ் பார்ப்பாங்களாமா கரெக்டாக நான் சூஸ் பண்ண நம்பருக்கு நான் வந்து அதே ஓம் சாய்ராம் சாண்டிங்கே சொன்னது வந்து அவங்களுக்கு பயங்கர மிரா அந்த டைம்ல வந்து பயங்கர கூஸ்பம்ஸ் மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி அவங்களோட எக்ஸ்பிரஷன் வந்து இருந்துச்சு அடுத்தது வந்து ஹரிப்ரியா 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 ஃபைவ் செவன் நைன் செவன் ஓகே இந்த ஹரிப்பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்களுக்கு வந்து நார்மலாக கோ எல்லாம் வந்து பெரிய நம்பிக்கை இல்லை இது இந்த படையெல்லாம் நடக்கும்னு கோ இன்சிடென்ட் ஆக்சுவலாக பேர் கோ இன்சிடென்ட்ஸே இல்லை சின்க்ரோனாசிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து எனக்கு வந்து பெரிய நம்பிக்கையே இல்லை ஆனால் வந்து கரெக்டாக நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்களா நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே இவங்களுக்கு பெரிய கோயின்ஸிடென்ட்ஸ்லாம் எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது ஆனால் வந்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நம்பர் ஒன் சூஸ் பண்ணி இவங்களுக்கு உண்டான பாபா மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படி பார்த்துட்ருக்கப்போ கரெக்டாக முன்னாடியெல்லாம் நம்மளோட எல்லாத்தோட ட்ரூ ஸ்டோரிஸ்லாம் சொல்லிருப்போம்னா அதெல்லாம் முடிச்சுட்டு அது கரெக்டாக நம்பர் ஒன் இவங்களுக்காக வந்து பார்த்துட்டு இருக்கப்போ அந்த டைம் பீரியடில் வெளியே அவங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு வெஹிக்கிளில் வந்து ஒரு சாமியோட பாபாவோட பாட்டு போட்டுட்டு ஒரு வண்டியில் வந்து போயிட்டு இருந்த சவுண்டும் கேட்குதான் அதே சேம் டைமில் டிவியில் வந்து பாபாவோட பாட்டும் வந்து ஓடுதான் ஸோ ரெண்டு பாபாவோடதும் சைமல்டேனியஸாக அந்த நம்பர் ஒன் நினச்சி அவங்களுக்காக மெசேஜ் பார்க்குறப்பவே வந்து கனெக்ட் ஆச்சான் ஸோ அது வந்து அவங்களுக்கு பயங்கர இதாகிடுச்சு என்னால் நம்பவே முடியல எப்படி வந்து இப்படியெல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க நன்றிங்க நன்றி தேங்க்யூ அப்புறம் உங்களோட லைஃப்பில் ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு தேங்க்யூன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க நன்றி உங்களோட நிறைய பேர் ஃபஸ்ட் தேங்க்யூ சொல்லியிருக்கீங்களே எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வெல்கம் நன்றி எனக்கும் ரொம்ப ஹாப்பி எனக்கு வந்து ரொம்ப பேஷனேட்டா தான் செய்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு பாபா இப்படி கைட் பண்ணி ஒரு டூல் மாதிரி நம்ம நடுவுல இருக்கோம் எல்லாத்துக்கும் அப்படியே அந்த மெசேஜ் எடுத்து கொடுக்கறதுக்கு அப்படின்றது வந்து நானும் ரொம்ப ஹாப்பி ஓகே இதெல்லாம் தான் வந்து இந்த டைம் எல்லாரும் கொடுத்த மெசேஜ் இதுக்கு மேலே நான் இங்கே யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் மெசேஜ் சூப்பராக போட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிணா சாரி நான் பாபாட்டையும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அவரை நினச்சி கொடுத்ததை நான் எங்கேயாவது மிஸ் பண்ணியிருந்தேன் தான் சப்போஸ் இப்போ மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் இந்த மந்த் ரீடிங்கில் அது தி திருப்பி காப்பி கட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணுங்கள் நான் அகெய்ன் வந்து நெக்ஸ்ட் மந்தில் கண்டிப்பாக நோட் பண்ணி சொல்லிடுறேன் ஓகே இப்போது பாபாவோட பிளெஸிங்ஸோடு நம்ம ரீடிங்க்கு போகலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க நினச்சிட்டு பாபாவோட மைண்டில் வந்து ஒரு சின்ன இப்போ நான் உங்களுக்கு கார்டு எடுக்கக்கூடிய டைமில் பாபாவை நினச்சி நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் வந்து உங்களோட மனசில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஓம் சாயிரம் எல்லாரும் டைப் பண்ணுங்கள் ஏன்னா எதுக்காக டைப் பண்ண சொல்கிறேன்னா இது எல்லாமே வந்து இந்த கனெக்ஷன்ஸ் பேஸ்டில் தான் வந்து நமக்கு நடக்கும் இதெல்லாம் யூனிவர்சல் கனெக்ஷன்ஸு ஸோ நீங்கள் நான் இந்த நம்மளோட பாபாவோட கார்ட்ஸ் ஸோ இந்த ட்ரையாங்கிள் கனெக்ஷன்ஸை வந்து நம்ம ஏற்படுத்தணும் ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு அதுக்காக தான் கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ண சொல்கிறது ஓகே நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் நினச்சவங்க பாபாவை நினச்சிக்கோங்க என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் ஒரு ஒன் வச்சோங்க ஓம் சாயராம் த்ரீ நைன் எயிட் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் ஓகே உங்களுக்கு வந்து இந்த மந்த் மார்ச் மந்த் வந்து நல்ல ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய டைம் நல்ல செலிப்ரேஷன் வந்து உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல நல்ல குட் நியூஸஸ் வந்து உங்களோட வீட்டுக்கு வரப்போகுது ஸோ அதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளூரில் இருக்காங்களோ வெளியூரில் இருக்காங்களோ அவங்க வந்து சொல்கிற நியூஸஸ் ஃபோன் மூலிமா சொல்கிற நியூஸஸ் தொலை தூரத்துலேருந்து வர செய்திகளெலாம் வந்து உங்களை ஹாப்பி பண்ணும் வீட்டிலே வந்து ஒரு செலிப்ரேஷன் மோட் நடக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஹாப்பியான டைம் பீரியட் என்ஜாய் பண்ணக்கூடிய டைம் பீரியட் வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஸோ அந்த என்ஜாய்மெண்ட்டே உங்களுக்கு அப்படியே ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க உங்களோட லைஃபை வந்து ஒரு லைஃப்ல ஒரு பிடிப்பை கொடுக்கும் அந்த டைம் பீரியட் ஸோ அதனாலேயே நீங்கள் நெக்ஸ்ட் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து ஃபேவரபிளாக இருக்கும் நீங்க உங்களோட வீட்டில் எப்போவுமே சாயங்காலம் மண் விளக்கு பா பாபாவை நினச்சி நீங்கள் பாபாவோட மந்திரில் போய் கோயிலில் போய் நீங்கள் மண் விளக்கு ஏற்றினாலும் ஓகே உங்களோட வீட்டில் மண் விளக்கு ஏற்றினாலும் ஓகே நீங்கள் சாயங்காலம் ஆனால் விளக்கு வையுங்க உங்களோட வீட்டில் உங்களோட வீட்டு வாசல்லையும் ரெண்டு விளக்கு வைங்க எவ்ரி தேர்ஸ்டே கண்டிப்பாக எவ்ரி தேர்ஸ்டே ரெண்டு விளக்கு பாபாவை நினச்சி வைங்க ஒவ்வொரு சாயங்காலமுமே வந்து மண் விளக்கு நீங்கள் உங்களோட வீட்டில் வைக்க வைக்கவே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸை ரொம்ப அழகாக அட்ராக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து சில கைட் வந்து இந்த மந்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இல்லை கைடன்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினவங்க அந்த கைடன்ஸை கொடுப்பாங்க இப்போ உங்களோட பிஸ்னஸ்லையோ இல்லை வந்து நீங்கள் படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீச்சர்ஸோ அவங்களோட கைடன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்க இருக்கும் உங்களுக்கு அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி சில கைடன்ஸ் வந்து உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது ஐயோ இதை போய் நம்ம எப்படி பண்றது இது நமக்கு செட் ஆகாதே அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு தோணும் ஆனால் வந்து ஒரு ஸ்மைலோட அக்செப்ட் பண்ணி நீங்கள் போகிறது உங்களோட லைஃபுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அந்த கைடன்ஸை அக்செப்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை லைஃப்பில் கொடுக்கும் நல்ல குரோத்தை வந்து உங்களோட லைஃப்பில் கொடுக்க போகுது அதே மாதிரி சில அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணியிருக்க மாதிரி இருக்குது உங்களோட கூட இருக்கவங்க கூட ஸோ அந்த ரொம்ப ஓவர் அட்டாச்சாக இருக்காமல் ஒரு ரொம்ப இழுத்து பிடிச்ச ரிலேஷன்ஷிப்பில் மெயினாக ரொம்ப இழுத்து பிடிச்சி வைக்காமல் ஃப்ரீயாக விடுங்க அப்படியே பறந்து போ பேர்டு மாதிரி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் வந்து பண்ண வேணாம் அது உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கிறது ஏன்னா வந்து சுற்றி இருக்கவங்க அவங்க கூட அந்த நல்ல லவ் அண்ட் பாண்டிங்லாம் நல்லா தான் இருக்குது இப்போ ஓகே தான் பட் நீங்கள் ரொம்ப இழுத்து பிடிச்சி வைக்கிறது இன்னும் கொஞ்சம் டிஸ்டர்பன்சஸை வந்து லைஃப்பில் ஏற்படுத்துது கொஞ்சம் சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துது ஸோ அவங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது அவங்க அவங்களுக்குன்றது வந்து விதிக்கப்பட்டது படி தான் வந்து சில விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி எதையும் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு வி நினைக்காம விட்டுருங்க நீங்கள் அப்போ ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க அதே மாதிரி சில இடத்துல வந்து சில பீப்புளை நீங்க மன்னிச்சாகணும் மனசில் வந்து நிறைய ஒரு பேர்டன் வந்து இருந்துகிட்டே இருக்குது சிலரை வந்து நீங்கள் மன்னிச்சுருங்க அந்த மன்னிக்கிறப்பவே பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து தானாக அவங்க முன்னாடி காட்டும் நீங்கள் எந்த பர்சனை நினச்சி மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பாபா கிட்ட உக்காந்து இந்த பர்சனை நான் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் நான் மன்னிச்சு விட்டுறேன் இவங்க என்னோட லைஃப்பில் வந்து ரொம்ப பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் நான் இவங்கள வந்து மன்னிக்கணும்னு விருப்பப்படுறேன்னு நினச்சி நீங்கள் பாபா பக்கத்தில் உட்காந்து சொல்லுங்க அந்த பிளெஸிங்ஸ் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும் நீங்கள் யாரை வந்து அப்படி நினச்சிங்களோ அவங்களோட ஆட்டிடியூடாக இருந்தாலும் சரி அவங்க வந்து உங்கள் மேலே வச்சுருக்க அபிப்பிராயங்களும் சரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இது கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் பாபாவோட மெசேஜ் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை நீங்கள் அப்போ பிலீவ் பண்ணுவீங்க ஓகே இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் டூ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் டைப் பண்ணுங்கள்.

நம்பர் டூன்னு நினச்சவங்க வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இனிமேல் தான் பெட்டராக ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப நாள் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஒரு ஹாப்பி டைமில் இருக்க ஆரம்பிக்கும் சில அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி சில அண்டர்ஸ்டாண்டிங் நடக்க ஆரம்பிக்குதுன்னா சிலர்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டான வந்து ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது அந்த ஒரு டைம் பீரியட் தான் வந்து உங்களுக்கு ஒரு மனசு கஷ்டம் கொடுக்குமே தவிர பட் இதுலேருந்து வெளியே வருது பயங்கர ஹாப்பி டைம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்க போது உங்களோட லைஃப்பில் நல்ல க்ரோத் வந்து நடக்கப்போகுது இப்போ வந்து நம்மளோட லைஃப்பில் நல்ல க்ரோத் வருது அப்படின்னா ரொம்ப எல்லாமே ஈஸியாக ஒன்றுமே பண்ணாமல் வராதில்ல நம்மளோட எஃபர்ட் எல்லாம் போடுவோம் பயங்கரமாக அதெல்லாம் நடக்கும்ல ஸோ அந்த டைம்லாம் வந்து ஏதோ ஒரு கசப்பான மருந்து சாப்பிட்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிற டைமில் என்னடா இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ நடக்குது அப்படின்ற மாதிரி ஏன்னா பாபா வந்து எப்போவுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு கொடுப்பாரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணது பண்ணுறது நம்மளை மோல்டு பண்ணுறாரு நம்ம வந்து பெட்டர் லைஃபுக்கு ரீச் ஆகறதுக்கு ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் டைமை நீங்கள் ஒன்றுமே தப்பாக நினச்சிக்க வேணாம் ஒரு கசப்பான மருந்து எப்படி கொடுக்குற கண்ணை மூடிட்டு அப்படியே வேக வேகமாக குடிச்சிருக்கோம்ல அந்த மாதிரி நினச்சிட்டு நீங்கள் வந்து பயங்கர கான்ஃபிடண்ட்டோடு இருங்க நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு கிளென்ஸ் ஆகிட்டு இருக்குது நிறைய விஷயம் வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராசஸிங் டைமாக இருக்குது நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு போகிறதுக்கான பர்ஃபெக்டான டைம் பீரியடாக இருக்குது ஸோ க்ரோத்துன்றது வந்து ஹண்ட்ரட் உங்களோட லைஃப்பில் இருக்குது அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸோட கைடன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பேரண்ட்ஸோட பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அவ அது அவங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு பெட்டராக கிடைக்க ஆரம்பிக்கும் சில இடத்துல வந்து அதாவது நீங்கள் வந்து இக்னோர் பண்ணி ஆகணும் பழைய விஷயங்கள்லாம் நடந்திருக்குள்ள அதை அப்படி பண்ணிட்டாங்க இது எப்படி செஞ்சிட்டாங்க என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க என்னை வந்து இவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அதை நினச்சி கவலையும் பண்ண வேண்டாம் அவங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே நீ இப்படி இருந்தால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும்னு நினைக்க வேண்டாம் இக்னோர் பண்ணிவிடுங்க அப்படியே இக்னோர் பண்ணிவிடுங்க நீங்கள் யார்கிட்டையாவது வந்து ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அவங்கக்கிட்ட பேச வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பதில் பேச்சு பேசாதீங்க ஒரு ஆர்கியூமெண்ட் மோடோ இல்லை அது வந்து காப்பாற்றணும் அந்த விஷயத்தை அந்த இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணும் ஃப்ரெண்ட்ஷிப்பை காப்பாற்றணும்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்டே நீங்கள் போட வேண்டாம் நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய விஷயம் வந்து இந்த மந்த்து இந்த மார்ச் மந்த்தில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இக்னோர் பண்ணி விடுறீங்களோ பேசாமல் ஓகே லெட் இட் பி அவங்க அப்படி தான் அவங்களோட கேரக்டர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயத்த இக்னோர் பண்ணி ஆகணும் நீங்கள் இக்னோர் பண்ணுறது உங்களோட லைஃப்பில் ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படி உங்களுக்கு இக்னோர் பண்ணவே தெரிலன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ம இது மனசு சார்ந்த விஷயம் எல்லா டைமும் வந்து ஈஸியாக இக்னோர் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகிடுச்சு எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து கை ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க ஃப்ளவர்ஸ்னால் ஃபுல்லாக எப்படி இப்படி பாபா ஃப்ளவர்ஸே எடுப்போம் நம்ம இந்த மாதிரி இப்படி கை ஃபுல்லாக இப்படி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கோங்க நல்லா கை உங்களோட ரெண்டு கைக்குள்ளேயும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி எல்லோ கலர் கலர் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப கண்டிப்பாக வச்சுக்கோங்க எல்லோ ரெட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுக்கோங்க இப்படி கை ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்னெல்லாம் உங்களோட கவலையோ அதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பாபாவை நினச்சி வேண்டுங்க உங்களோட கண்ணில் கண்ணீர் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களோட வேண்டுதல் உங்களுக்கு என்ன தேவை என்ன இப்போது எதை வந்து உங்களால் எந்த ஹார்ட்டை வந் எந்த ஒரு மனது கஷ்டத்தை வந்து உங்களால் தாங்க முடியல அப்படின்றத எல்லாம் இந்த பூக்குள்ளே ஃபுல்லாக எல்லா எமோஷன்ஸையும் கொடுங்க கொடுத்துட்டு பாபாவோட கால் மேலே வையுங்க இது எல்லாத்தையும் நம்ம பாபாட்ட சரண்டர் பண்ணிடுறோம் உங்கள்கிட்ட இருக்க எல்லா மைண்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த பூவில் மூலிமா பாபா கிட்டே சரண்டர் பண்ணிடுறோம் காலில் நீங்கள் இது உங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க பாபா கோயிலுக்கு போய் வச்சாலும் ஓகே இல்லை உங்களோட வீட்டில் பாபா படத்துக்கு முன்னாடி ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சாலும் ஓகே நீங்கள் சரண்டர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பாபா பார்த்துக்குவார் நீங்கள் அந்த சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருங்க ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி தான் இந்த உங்களோட நெக்ஸ்ட் லெவல் க்ரோத்துக்கு லைஃப் போயிட்டுருக்கு அதனால் அது எந்த தடையும் நீங்களாக பண்ணிடக்கூடாதுல்ல ஸோ நீங்களாக பண்ணாமல் இந்த மாதிரி கரெக்டான இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க சூப்பரான க்ரோத் பீரியடை சீக்கிரமாக பார்ப்பீங்க ஓகே அவங்க டீல் பண்ணிக்குவாங்க அதாவது நீங்க சரண்டர் பண்றப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதெல்லாம் பாபா டீல் பண்ணிக்குவாரு அதுக்கு உண்டான கைடன்ஸ் அப்படியே கரெக்டா வர ஆரம்பிக்கும் அந்த சுச்சுவேஷன் அந்த அட்மாஸ்பியர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இதெல்லாம் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இந்த மாதிரி பண்றப்போ அடுத்தது நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினச்சவங்களுக்கு பாபாவோட மெசேஜ் என்னென்னு பார்க்கலாம் நம்பர் த்ரீ நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம் த்ரீ நைன் எயிட் டைப் பண்ணுங்கள் ஸ்ரீ நான்ஸ் அவங்களுக்கு என்ன பாபா சொல்கிறாரு அவங்களோட நம்ம த்ரீ நினச்சவங்களோட பாபா என்ன சொல்ல வரான்னா உங்களோட லைஃப் பர்பஸ் சூப்பரான மெசேஜ் நிறைய பேருக்கு லைஃப் பர்பஸ் வந்து என்னன்னே நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கே பல வருஷம் ஓடும் ஸோ உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னா உங்களோட கூட இருக்கவங்களுக்கு வந்து நல்ல லவ் அண்ட் கேர் கொடுக்கறது தான் உங்களோட லைஃப் பர்பஸ் இந்த உங்களால் உங்களோட லவ் அண்ட் கேர் உங்களோட வார்த்தைகள் மூலியமாக நிறைய மக்கள் வந்து இந்த உலகத்தில் ஆக போகிறாங்க நீங்கள் வந்து நிறைய மக்கள் இந்த உலகத்தில்னா உங்களோட வீட்டு உங்களோட வீட்டுக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறீங்க அங்கே ரெண்டு வார்த்தை பேசிகிட்டு வர்றது ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களோட மைண்டு தெளிவாக இருக்கிறது அந்த மாதிரி உங்களோட லைஃப் பர்பஸே லவ் அண்ட் கேர் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுக்கறது தான் அதாவது பாபாவுக்கு நீங்கள் தூதுவராக இருக்க போகிறீங்க பாபா வந்து எப்படி ரொம்ப ஹார்ஷாக எல்லாத்தையும் திட்டியாக பேசுவார் இல்லை இல்லை எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்கள மன்னிச்சு விட்டு அவங்களுக்கு அறிவுரை கூறி திருப்பி அந்த தப்பை பண்ண விடாமல் அப்படி தான் கைடன்ஸ் பண்ணுவார் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நடந்துக்க போகிறீங்க அதுதான் உங்களோட லைஃப் பர்பஸாக இருக்க போகுது அதே மாதிரி இந்த மந்த் நிறைய விஷயங்கள் இப்போ நான் சொன்னதை ரிலேட்டடாக ஒட்டி உங்களோட லைஃப்பில் வந்து நடக்கும் அது பாபாவோட பிளெஸ்ஸிங்ஸ் பிளேஸில் தான் இந்த இடத்துல நடக்குது நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பாபாவை வேண்டுறீங்களோ பாபாவோட சாண்டிங் பண்றீங்களோ உங்களுக்கு அதுக்குண்டான ஒவ்வொரு பிளெஸ்ஸிங்ஸும் கிடச்சிட்டே தான் இருக்க போகுது அதே மாதிரி நீங்கள் என்ன நாலு பேருக்கு பாபாவை பற்றின நம்பிக்கை வந்து அடுத்தவங்களுக்கும் ஊட்டுவீங்க அவங்க வந்து அந் அத் உங்களோட கைடன்ஸை எடுத்து அவங்களும் பாபா கிட்டே அவங்களோட ப்ரேயரை வைக்கிறப்ப அவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும் ஸோ அவங்களுக்கு வந்து உங்க த்ரூவாக சக்சஸ் ஆகுதுல்ல ஸோ அதோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும் லைஃப்னா வந்து சேட்னஸும் இருக்கும் கிளாட்னஸும் இருக்கும் அதாவது சோகமும் இருக்கும் ஹாப்பியும் இருக்கும் ஒரு காயின்ல ரெண்டு இருக்க மாதிரி தான் ஸோ எதாக இருந்தாலும் ரெண்டு ஃபேசஸ்ன்றது வந்து லைஃப்ல இருக்கு அதனால சில நேரங்கள்ல இப்ப ஒரு பிசினஸ்லயோ பிரச்சனைகளோ வந்து இருந்துட்டு இருந்தது அப்படின்னா அது வந்து அதே மாதிரி புளோர்ல இருக்க போறது இல்ல இப்ப கடன் பிரச்சனைகள் இருக்குன்னா இதே ஃபுளோர்ல இருக்க போறதுல மாறும் கடன் பிரச்சனையை அடைஞ்சு ரொம்ப பெட்டர் லைஃபுக்கு போக முடியும் அதே மாதிரி சேட்னஸ் வந்து அப்படியே ஹாப்பினஸாக மாற ஆரம்பிக்கும் ஸோ எல்லாமே நம்மளோட லைஃப்ல ரெண்டு விஷயமும் இருக்கு நம்ம ரெண்டையும் டாக்கிள் பண்ணி மாறி மாறி தான் நம்மளோட லைஃப் போகும் அப்படிங்கிறத நீங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அப்போவே வந்து உங்களுக்கு அந்த தெளிவு இருக்கும் ஸோ சேட்னஸும் லைஃப்பில் வந்து ஏன்னா நம்ம லைஃப்பில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறப்ப தான் அந்த பிரச்சனைகள் தீந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுப்போம்ல அந்த ஹாப்பினஸை வந்து நம்ம உணர முடியும் ஸோ ஹாப்பியாகவே எல்லாருக்கும் யார் ஹாப்பியாகவே இருக்கணும் இந்த உலகத்தில் யாராலையுமே இருக்க முடியாது யாராக இருந்தாலும் பிரச்சனை வந்து தான் தீரும் அதை திருப்பி வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுவோம் அங்கே ஒரு ஹாப்பினஸ் பார்ப்போம் அப்படியே தான் லைஃப் எல்லாருக்கும் ஓடும் அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் வந்து இருந்துட்டு இருந்தாலும் அது அப்படியே மாறும் இது வந்து இப்படி நடக்குதே இது வந்து மாறா மாறவே மாறாதா நமக்கு இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு உங்களோட மைண்டில் சில கேள்விகள் இருக்கு மாறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் உங்களுக்கு ஃபேவரபிளான டைம் வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது உங்களுக்கு வந்து டிவைன் டைமிங் வந்து உங்களுக்கு பாபா எடுத்து காட்டுறாரு அந்த டிவைன் டைமிங்கை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் நம்மளோட நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்றது இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க பயங்கரமாக போக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறீங்க இந்த வீடு நமக்கு வாங்கியே தீரணும் அப்படின்னு ஆனால் கைவிட்டு போயிடுது அந்த வீடு அப்போ கைவிட்டு போகிறது நீங்கள் நம்ம இவ்வளோ பாவா வேணுமோ ஏன் நடக்கலை அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் இருக்கும் கவலையே பட வேணாம் இதை விட பெட்டரான விஷயம் தான் நமக்கு லைஃப்பில் வந்து அட்ராக்ட் பண்ண போகிறீங்க இதை விட சூப்பரான வீடு வாங்க போகிற போகிறீங்க இதை விட பெரிய வீடு வாங்க போகிறீங்க இதை விட நல்ல இடத்துல வீடு வாங்க போகிறீங்க அதுதான் நடக்கப்போகுது இதுக்கு பேர் தான் டிவைன் டைமிங் இது நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னேன் இந்த மாதிரி உங்களோட லைஃப்பில் சில விஷயம் கைவிட்டு போது எனக்கு கிடைக்கல நடக்கலன்னா இது டிவைன் டைமிங் இதை விட பெட்டரான விஷயம் நடந்துட்டு இருக்க போதும் அதே மாதிரி இந்த டிவைன் டைமிங் பீரியட்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன வரணும்னு இருக்கோ அது வந்து கரெக்டாக ஆன் டைமில் வந்துடும் நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்கனால அது வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும் அந்தளவுக்கு ஆன் டைமிங்க்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அது பேர் தான் டிவைன் டைமிங் அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மார்ச் மாதத்துக்கு சூப்பராக நடக்குது அதனால இந்த மெசேஜை நீங்கள் வந்து அழகாக எடுத்துக்கிட்டு பாபாவோட பிளெஸிங்ஸோடு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் ரொம்ப அருமையான மெராக்கிள்ஸை வந்து பாபா நம்மளோட லைஃப்பில் நடத்தி காட்டுவார் ஓகே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் சாய் பாபா டிவோட்டீஸ்க்கு பர்டிகுலராக வந்து இந்த மெசேஜஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஓம் சாய்ராம்னு டைப் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு மந்த்து பாபா ரீடிங்கில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ